வெல்கம் டு அனிதா ஏஞ்சலினா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா வாழைப்பூ வடை. அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைப்பூ எந்த அளவு இருக்கோ அதோட ஒரு மடங்கு அதிகமாக கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு சைஸ் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் காயப்பொடி, மூணு மிளகாயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை வந்து நம்ம வந்து கொஞ்சம் தர தரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி தர தரன்னு அரைச்சிருக்கேன்னு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துடலாம். ஒரு செட்டு தான் அரைச்சி எடுத்திருக்கேன், இன்னும் ஒரு செட்டு அரைக்கணும். ரெண்டு செட்டையும் அரைச்சி போட்டுட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைங்க, அது ஊறுனதுலேயே நல்லா அரைஞ்சிரும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க. நல்லா எந்த அளவுக்கு நல்லா தண்ணியை சேர்க்காமல் எவ்வளோ சூப்பராக அரைஞ்சிருக்கு பாருங்கள். ரொம்ப மைய அரைக்காதீங்க, கொஞ்சம் இப்படி தர தரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து காயப்பொடி சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா வெங்காயம், நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிளகாய். இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கிளறிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை வந்து சொல்ல மறந்துட்டேன், கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வாழைப்பூ. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்படி வந்து பிடிச்சு பாருங்கள். ரொம்ப உதிரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா நீங்கள் வந்து கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்த்துடாதீங்க. இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் சுட வச்சுருக்கேன். நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டேன்னு பார்க்க கொஞ்சோண்டு மாவு வந்து இப்படி போட்டு பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, உடனே மாவு மேலே வந்துட்டு இப்போ வந்து நம்ம வடைக்கு வந்து தட்டி போடலாம். நான் வந்து கடலை மாவு சேர்க்காம தான் இப்போ வடை செய்கிறேன். நல்லா இப்படி டைட்டாக நீங்கள் வந்து பிடிச்சிட்டு அப்புறமா நடுசில் இப்படி ஒரு கை வச்சு இப்படி அமுக்கிக்கோங்க. சைடில் ஏதாச்சும் வெடிப்பு வந்தால் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. மெதுவாக இப்போ ஃபஸ்ட்டு போட்டதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். மீடியம்லேயே வச்சு சுடுங்க தீயை.
பாருங்க நல்லா இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாம். நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் போட்டுடலாம். அடுத்த செட் போடுவோம். நம்மளோட சுவையான வாழைப்பூ வடை ரெடி. நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் கடலை மாவே சேர்க்கலை. உருண்டை பிடிக்கிறப்போ நீங்கள் எதுவும் தண்ணியும் கூட சேர்க்க வேண்டாம், அப்படியே சூப்பராக வந்துடும். இது பாருங்களேன், உடச்சி காமிக்கேன் எவ்வளோ சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு. அப்படி உடைக்கிறப்பே உங்களுக்கு சவுண்டு கேட்குறோன்னு நினைக்கிறேன். உள்ளே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிட்டு டக்குன்னு. இது உடம்புக்கு கூட ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை பாய்.